அடிப்பு முக்கியம் இருக்கா கல்வி முக்கியம்தான். இப்போ நிறைய பேர் வந்து படிக்காம எல்லாமே பெரிய ஆளா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்றது வந்து நான் படிக்கல படிக்காத என்னோட தனிப்பட்ட விருப்பம் அதை நீங்கள் தலையிடுறாங்க அப்படின்ட்டு பல்வேறு விவாதங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடிப்படையான ஒரு கல்வி வந்து அவசியம் நினைக்கிறீங்க இல்லைன்னு? கண்டிப்பாக அவசியமானது. யார் எந்த வாதம் பண்ணாலும் கடவுள் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கல்வி தான், கல்விக்கு அடுத்து தான் கடவுள், அவ்வளோதான். எதனால் ஏன் கல்வி வந்து ரொம்ப அவசியமாக கருதுறீங்க? உலகத்தில் பேசுகிறது, இப்போ நீங்களும் நானும் பேசுகிறது, உரையாடல் எப்படி இருக்குது, படித்தவங்க எப்படி பேசுகிறாங்க, படிக்காதவங்க எப்படி பேசுகிறாங்க, இது ஒன்றுன்னா ஒரு இது போகுதுன்னா இன்னொரு பொருளை என்னன்னு சொல்ல தெரியாது, இது எந்த பொருளை சொல்ல தெரியாது, அதுக்கு தான் கல்வியாகும். இப்போ நிறைய பேர் படிக்காதவங்க வந்து பெரியாளாயிடுறாங்க, வாழ்க்கை வந்து முன்னேறாங்க, அப்புறம் எதுக்கு படிப்பு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்க, இதுக்கு நீங்கள் ஒரு காலத்தில் உண்டு காமராஜரோடு தான் படிக்கலை, இருந்துட்டாலும் கலெக்டர் பக்கத்தில் இருந்தார்ல, படித்தவங்க தானே பக்கத்தில் இருக்காங்க, படிக்காதவங்களுக்கு அறிவு இருக்கலாம் ஆனால் எழுத தெரியாது இல்லை, பிறருக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க தாத்தா? நான் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். நீங்கள் என்னைக்கையாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க நம்ம இன்னும் படிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு? கல்கத்தாவுக்கு போகும்போது ஆங்கிலம் படிக்கலன்னு ஒருத்தட்டேன், கல்லூரிக்கு போகலேன்னு ஒருத்தட்டேன், என் பிள்ளைகள்லாம் கல்லூரிக்கு போயிருக்காங்க. பிள்ளைங்க படிக்க வச்சுருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க என்ன படிச்சிருக்காங்க? டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க தமிழ் பேராசிரியர், எம்காம் படிச்சிருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கதா சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகள் வந்து டாக்டர் பட்டம் எல்லாமே வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் உங்கள் பிள்ளைகளை இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு படிக்க வைக்கணுன்ற என்ன வந்தது? நான் படிக்கலைங்கிற காரணம், நான் காலேஜுக்கு போகலை அப்படிங்கிற காரணம். நீங்கள் என்ன காரணத்தினால 8ஆம் வகுப்போட நின்றுட்டீங்க, 8ஆம் வகுப்போட படிக்காமல் விட்டுக்கிறது? என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி, வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி, நிறைய கிராமப்புறம், நிறைய பொறுப்புகள் இருந்து எங்கள் எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு, அதுக்கு போகிறதுக்கு, இது போகிறது, நான் குடும்பத்தில் மூத்தவன், அதனால் உழைக்க வேண்டிய சூழ்நிலை. நான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து படிப்பு அவசியம் நினைக்கிறேன் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்? இந்த ஜென்ரேஷன் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கும் இதுக்கு மேலே வரப்போகிற ஜென்ரேஷனும் கல்வி வேணும். அந்த கல்வின்றது என்ன விஷயம்னாக்கா அனுபவ கல்வின்னு சொல்கிறாங்க, அந்த அனுபவ கண் வந்து ஆயிரம் இருக்குது, ஆனால் அந்த அனுபவங்களுக்கு ஆதார மாதிரி எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகும், எண்ணும் எழுத்தும் கண்ணுக்கு தெரியணும், கண்ணில் இந்த உலகத்தை பார்க்குறீங்க, ஆனால் எண்ணும் எழுத்தை தெரிஞ்சால் தான் அதை படிக்க முடியும், என்ன பண்ணிக்கலாம்னு எழுதுறது தெரியும். அதனால் படிப்பு என்பது கண்டிப்பாக அதனால் நுண்ணறிவு, நுணுக்கறிவு, செயலறிவு, சிந்தனை அறிவு, சென்சார் மைண்ட், ப்ரொசஸர் மைண்ட், டெக்னிக்கல் மைண்ட், மைக்ரோ மைண்ட், மேக்ரோ மைண்ட், இப்படி எண்ணற்ற அறிவு நாலேஜ் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்துறதுக்கு ஆதாரம் வந்து ரெண்டு அலங்கார கண்கள், ஒன்று அந்த அறிவு கண்கள், எண்ணும் எழுத்தும் கண்ணெடுத்தகம். அதனால் படிப்பு என்பது அடிப்படை தேவை இருக்குது. என்ன காரணத்துக்காக படிப்பு வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன்? என்ன காரணம் என்பதில்ல, படிப்பு என்பது வாழ்க்கையில் வந்து தொழிலுக்காக மட்டுமே இல்லை, வாழ்க்கையில் அவனுடைய இடையிலாத அவனுடைய வாழ்க்கையில் கூடிய அனுபவங்களுக்கும், இடையிலாத அவனுடைய விழிப்புணர்வு, அவனுடைய அவேர்னஸுக்கு, அவன் அந்த சமூகத்தில் என்ன நடக்குது தெரியும் சொன்னாக்க கண்டிப்பாக கல்வி வேணும். படிப்பு என்பது தொழிலுக்காக மட்டும், அவனோட வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுக்க அவன் பிறந்தது முதல் இறக்கிறத வரையும் அவனோட படிப்பு கல்வி தேவை. நாளைக்கு நான் செத்து போனோட ஒரு விஷயத்தை தெரிஞ்சு செத்து போகணும், அது விஞ்ஞானம், அதுதான் சயின்ஸு. மனுஷன் காட்டு முறையே வாழ்ந்தான், அவனோட வாழ்க்கையில் எப்படி திருப்பணம் வந்துச்சு, அந்த பச்சை காய்கறியை, பச்சை மாமிசை சாப்பிட்டான், அது தற்செயலாக போய் ஒரு நெருப்பை போய் விழுந்து வெந்ததுமே அதை எடுத்து சாப்பிடணும், அந்த டேஸ்ட் தெரிஞ்சுது, சுவை தெரிஞ்சுது, ஆகா இதை பச்சையாக சாப்பிடக்கூடாது, இதை வந்து சமைச்சு சாப்பிட்ணும்னு நான் கண்டுபிடிச்சான், சாப்பிட்டு விதைய தூக்கி போட்டான், அது விதை முளைச்சிது. இப்படி நான் படிப்படியாக தான் பண்பாட்டில் நாகரிகத்தில் மனுஷன் வந்து உயர்ந்தான், அப்படி வாழ்ந்த மனுஷன் இன்றைக்கி வேறு மாதிரி கேட்டகரியில் போயிட்டுருக்காங்க. அதனால் படிப்பு என்பது அதுக்கு ஒரு பேசிக் இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி தொழிலெலாம் சொல்கிறோம், இப்போ நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க, இந்த கேமராவுக்குலாம் அதுக்கு தொழில்நுட்பம் தேவை இருக்குல்ல, அவள் படிப்பு தேவை இல்லை, படிக்காமல் என்னப்படி பண்ண முடியும், அதுக்கு ஒரு அடிப்படை தேவை. 1, 2, 10 தெரியணும், எழுத்து தெரியணும், எழுத தெரியணும், அது தேவை இருக்குல்ல. ஸோ கல்வி என்பது வந்து தேவையில்லைன்ற அந்த வார்த்தையை வந்து மிக அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு அது என்ன சொல்கிறதுனாக்கா இந்த சமூக அது வந்து இந்த சமூகத்தில் வந்து ஒரு தீங்கு விளைவிக்கும், அப்படி ஒரு மனப்பான்மை வந்து வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு உளவியலை வந்து குழந்தைகள் உருவாகக்கூடாது, புரியுங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தருணவனுக்கும் உயிரின ஒம்பப்படும் திருவள்ளுவர் சொன்னார், அந்த ஒழுக்கம் என்பது கல்வி மூலமாக கிடைக்கும், அந்த ஒழுக்கம் உடல் ஆரோக்கியத்து மூலமாக கிடைக்கும், அந்த உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்,
அவன் கல்வி கிடைச்சதான் கிடைக்கும். அது அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் வந்து கேட்டகரி பார்க்க முடியாது. படித்த புத்திசாலித்தனம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். கட்டுறது கையளவு கல்ல அளவு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் சத்தியமாக உங்களுக்கு தெரியாது இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாமல். இப்போ இதை வந்து வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு தெரியுமா, இது என்ன விஷயம் தெரியுமா, எனக்கு தெரியாது. அதனால் படித்தவனுக்கு ஒரு அறிவு, படிக்காதவனுக்கு ஒரு அறிவு, அதை வந்து பொருத்தி பார்க்கக்கூடாது. அது வந்து வேற, அதான் அதனால் வந்து ரெண்டு பேரையும் வந்து மோத வைக்கிற விஷயம் இல்லை, படித்தவன் படிக்காத இல்லை. ஆனால் எது இப்படி இருந்தால் ஒழுக்க என்பது தேவை இருக்குது. அப்போ அந்த ஒழுக்க என்பது கல்வி மூலம் தான் கிடைக்கும், புரியுங்களா? ஆடை நல்லா உடுத்தணும், காலையில் குளிக்கணும். இப்போ ஔவையார் வந்து ஆர்த்தி சுடி சொன்னாங்க, கந்தனால் கசை கட்டு, கூடனாலும் குளித்து குழி, குட வைக்கிற உடவை. இந்த இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் இது, இந்த இன்டர்நேஷ்னல் சயின்ஸில் ஒத்த வரையில் ரெண்டு வரையில் சொன்னாருங்க. கல்வி நானும் கேள்வி நானும் இருக்குது, சில பேருக்கு கேள்வி நானும் உண்டு. சாக்ரடீஸ் வந்து மிகப்பெரிய மேதையாக இருந்தார், தத்துவானி. அவருடைய கேள்வி நானே தான் ஏன் எதற்கு சிந்தி, அதான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது. ஏன் உடுத்துவதற்கு, எப்படி பஞ்சில் இருந்தது, பஞ்சு எப்படி, அது வந்து நூலாக நெய்தது, அந்த நூல் லூமிங்கில் போச்சு, இப்படி தான் வந்துச்சு. அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சயின்ஸ் கிடைச்சிது. அப்போது விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க பண்ணுறதுக்கோ இந்த சமூகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்கு குறியீடாகக்கூடிய கல்வி, அந்த குறியீடாகக்கூடிய கல்வியை எல்லோரும் படிக்கணும். காமராஜருடைய விஷயமும் அதுதான், மாடு மேய்க்க போகிறோம், ஆடு மேய்க்க போகிறோம், அவன் அறிவில்லாமல் இருக்க அது பண்ணுறான். இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் படிக்கணும், அவன் படிக்கணும்னு சொன்னாலும் அவனுக்கு பேடி பேசிக் வேணும். ஐஏஎஸ் வந்து அவன் பத்தாவது படித்து கூட தனியாக படிக்கலாம். ஏன்னு கேட்டாக்கா, இப்போ காமராஜ் கலைஞர் எல்லாமே என்ன படிச்சிருக்காங்க, அவங்க எல்லாமே பெரிய ஆள் ஆகலையா அப்படின்ற அவங்களுக்கு பேசிக் வைக்கப்படும். காமராஜ் வந்து நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயண்டாக பேசுவார், அவருக்கு எழுதுதான் தெரியும். அவர் படிக்காமல் இருந்தார், நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். கலைஞருக்கு தமிழில் பற்றவில்லாத இருந்தார், வேறு சப்ஜெக்டே கிடையாது. இருந்தாலும் அவரும் வந்து கற்று தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் இல்லை, அதை தெரிஞ்சு தான் செய்ய முடியும். இப்போ நீங்கள் கூட இந்த இந்த துறை ஊடகத்துறை பண்ணால் இந்த கேமரா எப்படி பிடிக்க தரணும், இது எப்படி பண்ண தரணும், எப்படி ஆப்ஷன் பண்ணி தரணும், அது எப்படி பண்ண முடியும்? இப்போ இதில் படிக்கணும் இல்லை, இது என்ன பண்ணணும்னு படிக்கணும் இல்லை, அந்த படிப்புக்கு அதில் என்ன எழுதிக்குன்னு தெரியறதுக்காக படிப்பு வேணும் இல்லை. நீங்கள் உள்ளே சொல்வது பண்ணுறீங்க, அதுதான் விஷயம். இது என்ன பண்ணும், இது பாசிட்டிவாக நெகட்டிவாக, இது என்ன பண்ணும், என்ன விஷயம், என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு வேணும். அதனால் கல்வி என்பது ஒரு ரெண்டு கண், உலகத்தை பார்க்குற கண், ரெண்டு மனுஷன் உடம்புல அறிவு கண்கள், விழிப்புணர்வு கண்கள், அது வந்து எண்ணும் எழுத்தும், அந்த எண்ணும் எழுத்தம் தான் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்க முடியும். படிப்பு வந்து முக்கியம்னு நினைக்கிறீங்களா, முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த காலத்தில் வந்து படிப்பு தான் முக்கியம், படிப்பில் தான் வச்சுக்கா, அவர் முட்டாள் தான் அப்படிங்கிற சமயத்தில் சில பேர் அதை வசதி இருந்து படிக்க வைக்கிறாங்க, வசதியில் படி வைக்க முட்டுறாங்க, அது என்ன பண்ண நம்பா. எதனால் படிப்பு முக்கியம்னு நினைக்கிறீங்க, எதனால் படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? படிப்பு தான் இப்போ அழகாக வேலை தர்றாங்க, படிப்பு தான் அழகாக வேலை தர்றாங்க, படிப்பில் எதாவது வேலை தர்றாங்க. இப்போ எங்கே போனாலும் என்ன படிச்ச உனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமா, தமிழுக்கு அப்புறம் இங்கிலீஷ் தெரியுமா கேட்குறாங்க. அது அளவுக்கு நமக்கு வந்து படிப்பு கிடையாது, இப்போ இங்கிலீஷ் தெரியணும்னு அவ்வளோ கிடையாது, அதுக்காக அது அவங்க காலத்தில் முடிஞ்சு போச்சு. அது இப்போ காமராஜர் வந்து படிக்காத வந்து நம்ம இது ஆகிட்டார், முதல் முதலாக ஆகிட்டார். கலைஞர் வந்து அவர் எட்டது படிச்சுக்கிறாரு, அவர் முதலாளி ஆனார். அது கல்வி வேறு, இந்த கல்வி அப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப திருந்தலை, இப்போ எல்லாம் திருந்தி போச்சு. மக்கள் எல்லாம் திருந்தி போச்சு. இப்போ அந்த அளவுக்கு இப்போ கிடையாது, இப்போ யார் வந்தாலும் கேதான், இப்போ எல்லாம் பச்சைதான் வரணும் இது பட்டுறாங்க அப்படின்றாங்க. இப்போ வந்து படிப்புங்கிறது இம்பார்ட்டண்ட், படிப்பு யாராருக்கு தேவையில்லை அப்படின்னா, இந்த கோயில் படைக்கிறானுங்க இல்லையா, பூநூலில் போட்டுட்டு கோயில் படைக்கிறானுங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு படிப்பு வந்து சமஸ்கிருதம் மட்டும்தான். அவங்களுக்கு படிச்சுட்டு அவங்க வெளிநாடு போகக்கூடாது, அவங்களுக்கு தொழில் வந்து மற்ற விவசாயம் பண்ணக்கூடாது, மற்ற வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடாது, அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? சனாதனத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு படிப்பு தேவையில்லை, சனாதனத்தை ஒழிக்கிறவங்களுக்கு படிப்பு தேவை, சனாதனம் இல்லைன்னு மறுப்பாளர்களுக்கு படிப்பு தேவை. அப்போ நாம் தான் ஐஏஎஸ் ஆகணும், நாம் தான் ஐபிஎஸ் ஆகணும், நாம் தான் இப்போ சிஎம் ஆகணும், நாம் தான் பிஎம் ஆகணும். அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு படிப்பு தேவை. அவனுக்கு வந்து சனாதனத்தை கடைப்பிடிக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு கோயில் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கணுங்க, அவங்களுக்கு வரமுறையே அந்த அதுதான், அந்த தொழிலும் அதுதான், அவன் கோட்பாடு அதுதான், அவன் கொள்கையும் அதுதான், அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை. அப்போ இங்கே படிப்பு ஒருத்தனுக்கு தேவைன்னா யாருக்கு தேவை? அடிப்படை கொள்கையில் இருக்கிறவங்க தான் படிப்பு தேவை. அதாவது தமிழை வளர்ப்பவனுக்கு படிப்பு தேவை, தமிழை ஒழிக்கிறவனுக்கு படிப்பு தேவையில்லை, இந்தி வளர்ப்பவனுக்கு படிப்பு தேவையில்லை, இந்தி ஒழிப்பவனுக்கு படிப்பு தேவை. எனக்கு இங்கிலீஷ் இருந்தால் தான் நாடு ஃபுல்லாக சுத்த முடியும்,
எனக்கு தமிழ் இருந்தது நாடு நாடு வந்து இந்த தமிழ் வந்து உலகம் தோன்றிய முதல் உருவாக்கப்பட்ட மொழி தமிழ்மொழி. அப்போது இந்த மொழியை உருவாக்கப்பட்டது தமிழ் மொழியை உருவாக்கப்பட்டது உலகம் தோண்டாம முதல்ல உருவாக்கப்பட்டது இல்லையா. அப்போ இந்த மொழியை நாம் பாதுகாக்கணும்ல, அப்போ நம்ம படிப்பு தேவை. பொதுவாக ஒரு இது வைக்கப்படுது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து கலைஞர் வந்து படிக்கல, காமராஜர் படிக்கல, அவங்களாம் பெரிய ஆள் ஆகலையா, அங்கே வந்து படிக்காமல் பெரிய ஆள் ஆகும், என்னோடய ஃபீல்டு வந்து இது இல்லை, என்னோடய ஃபீல்டு வந்து இது தான் அப்படின்ட்டு இந்த மாதிரியான விவாதம் வந்து யங் ஜெனரேஷன் எடுக்கிறது இது எப்படி பார்க்குது இல்லைங்க. இப்போ அதாவது சுவாதி கணேசன் மூணாவது படிச்சிருக்காரு, எம்ஜிஆர் மூணாவது படிச்சிருக்காரு, கலைஞர் பத்தாவது படிச்சிருக்காரு, காமராஜர் மூணாவது படிச்சிருக்காரு. காமராஜருடைய பீச்சு, அதாவது அந்த தமிழ் உச்சரிப்பு, இங்கிலீஷோட உச்சரிப்பு, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே அந்த ஞானம் கிடையாது. அவர் படிக்காத புக்கும் கிடையாது, அவர் வாசிக்காத அவர் பை அவரோட அறையில் இல்லாத புக்கும் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஞானியாக இருந்திருப்பார். ஆனால் அவர் சொல்கிறது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மூணாவது அஞ்சாவது தான் படித்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அப்போ கலைஞர் வந்து பத்தாவது படித்தாருன்னா அவர் பேசக்கூடிய ஆற்றல் வந்து என்ன எவ்வளோ ஆற்றல் இருக்குது. இப்போ ஜெகத் ரச்சன் வீட்டில் ரைடு நடக்கலை, அவர் படிப்பு என்ன, பத்தாவது தான். அவர்கிட்ட இருக்க இல்லாத காலேஜும் இல்லை, அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை, அவர்கிட்ட எல்லாம் முதலீடே இல்லை. அப்போ நம்மளை உருவாக்கிறது நம்மளுடைய அறிவு நாணத்தை உருவாக்கிறோம், ஆனால் படிப்பு இம்பார்ட்டண்ட்டு. இப்போது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு திடீர்னு ஐஏஎஸ் ஆகிறான், அவன் காலம் முழுக்க இப்போ வந்து இப்போ படிப்பு நமக்கு தேவை. அப்போ விஸ்வகர்மா யோசனை யார் கொண்டு வராங்க, பிஜேபிக்காரன் மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் அதை ஆளணும், அவனுக்கு மட்டும்தான் அவன் தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு பிஜேபிக்காரனும் ஒவ்வொரு ஆர்எஸ்காரனும் அது விஸ்வகர்மா யோசனை அவருக்கு போகணும். ஏன்னா அவனுக்கு தான் அந்த குலத்தொழில் செஞ்சவனும். இப்போ என் வீட்டில் நான் வந்து ஒருத்த மூணு டிகிரி நாலு டிகிரி முடிச்சிருக்கேன்னா, என் வீட்டில் இது வரல ஒருத்த வந்து ஒரு காலேஜ் பக்கம் போகாதவன் நாலு டிகிரி முடிச்சிருக்கானா, அவன் எதை வச்சு அடிப்படை வச்சு எங்கே போகிறான், ஒரு ஃபாரின் போகிறான், இன்னும் மேலே உத்தியோகத்தில் போகிறான், இன்னும் அடிப்படை அந்த கிராமத்துக்கு வெளியே வரான். இப்போ அதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா. ஒரு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆகிறதுக்கு அவனுக்கு ஒரு உந்துதல் ஏற்படுது. அப்போ வந்து ஒரு கிராமத்தில் இருந்து ஒருத்தர் வெளியே வரான்னா அவனுக்கு படிப்பு தானே முக்கியம். இப்போ அந்த பாபா செல்வராஜ் என்ன தெரியும், அடிப்படை வசதி அவனுக்கு தெரியலையே, படிப்புங்கிறது முக்கியமானது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியல. அப்போ காமராஜர் படிக்கல அப்படின்னா அவர் எல்லோரும் படிக்க தானே சொன்னார், எல்லோரும் படிக்க சொன்னார். அப்போ வந்து மதிய சாப்பாட்டுக்கு இல்லைன்னா இந்த குழந்தைங்க நிறைய பேர் படிப்பு பாதி விடுறாங்க, போக முடியல அப்படின்னு சொல்லப்பட்டதுனால தான் அவர் மதிய உணவை கொண்டு வந்தார். அப்போ அதான் இந்தியாவில் கொண்டு வந்தார், அதுதான் கலைஞர் கொண்டு வந்தார், அதுதான் நீங்கள் முக ஸ்டாலின் கொண்டு வந்தார், காலை உணவு சேர்த்து கொண்டு வந்தார் இல்லை. அப்போ படிப்பு இம்பார்ட்டண்ட்டு, திராவிட கொள்கை முக்கியமானது, படிப்பு இம்பார்ட்டண்ட்டு தான். அப்போது படிப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்றது வேஸ்ட்டுங்கிறது தான் தெரியுது. அப்போ படிப்பு இம்பார்ட்டண்ட்டு.